Hi, hello everyone. Welcome back to our Success Online Academy YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷார்ட்ஹேண்ட் எக்ஸாம்ஸ் பொறுத்தவரை நம்ம டேரெக்டாக வந்து சீனியர் அப்ளை பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா, நிறைய பேர் வந்து பர்சனலாகவும் கேட்டிருக்கீங்க ஷார்ட்ஹேண்ட் எக்ஸாம்ஸ் வந்து நம்ம டேரெக்டாக சீனியருக்கு வந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து February 2024 எக்ஸாம்ஸ் வருது அப்படின்னா, இதில் நம்ம டேரெக்டாக சீனியர் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. உங்கள்கிட்ட ஜூனியர் சர்டிஃபிகேட் இல்லைனாலும் நம்ம வந்து டேரெக்டாக வந்து சீனியர் எக்ஸாம்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேவா, இப்போ வரைக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதுக்கப்புறம் ஷார்ட்ஹேண்டில் என்னென்ன கிரேட் இருக்குது அப்படின்னா, தமிழ் ஷார்ட்ஹேண்டில் ரெண்டு லெவல் இருக்குது. ஜூனியருக்கான லெவல் ஒன்று இருக்குது, சீனியருக்கான லெவல் ஒன்று இருக்குது. ஜூனியர் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 70 வார்த்தை வந்து ரீட் பண்ணுவாங்க. சீனியர் கிரேட் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 90 வார்த்தை வந்து ரீட் பண்ணுவாங்க. ஓகேவா, அதே மாதிரி இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா, இங்கே வந்து ரெண்டு லெவல் கிடையாது, 3 லெவல் இருக்கும். ஜூனியர் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 80 வேர்ட்ஸ் பெர் மினிட்ல ரீட் பண்ணுவாங்க. இன்டர் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 100 வேர்ட்ஸ் பெர் மினிட்ல வந்து ரீட் பண்ணுவாங்க. சீனியர் கிரேட் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 120 வேர்ட்ஸ் பெர் மினிட்ல ரீட் பண்ணுவாங்க. ஸோ நார்மலாக ஒரு கிரேட்லேருந்து அடுத்த கிரேடு மூவ் ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து 6 மந்த் வந்து டூரேஷன் வந்து தேவைப்படும். ஓகேவா, ஒருவேளை வந்து ஒரு கிரேட்லேருந்து அடுத்த கிரேடு ஸ்கிப் பண்ணி மூவ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 1 இயருக்கு பண்ண வேண்டிய வேலையை நம்ம வந்து 6 மந்தில் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட எஃபோர்ட்டை வந்து 2 மடங்கு அதிகமாக கொடுக்கணும். கொடுத்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இது எல்லாமே ஸ்கில் பேஸ்டு எக்ஸாம்னால நம்ம எந்த அளவுக்கு வந்து டைமிங் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த எக்ஸாமை நம்ம ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து August 2023 எக்ஸாம்ஸ் வந்து எழுதியிருப்போம். ஓகேவா, ஒருவேளை நீங்கள் ஜூனியருக்கான எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கோம் அப்படின்னா இந்த எக்ஸாம் நல்லா எழுதுனா ஓகே ஃபைன், இருந்தாலும் நமக்கு ரிசல்ட் வந்து அக்டோபர் லாஸ்ட் வீக்கு அல்லனா நமக்கு நவம்பர் 1st வீக்கு தான் தெரியும். கரெக்டாக ரிசல்ட் வந்து அக்டோபர் லாஸ்ட் வீக்கோ அல்லது நவம்பர் 1st வீக்கோ தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அது வரைக்கும் மறுபடியும் நம்ம ஜூனியருக்கான புக்கே எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணவும் முடியாது. மேபி வந்து நமக்கு ரொம்ப போர் அடிக்கும். அப்படின்னா அக்டோபர் 2023 எக்ஸாம்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது ஜூனியருக்கு நம்ம 70 வேர்ட்ஸ் பெர் மினிட் கையில் வச்சுட்டு எக்ஸாம் போயிருந்துருக்கலாம். அல்லது இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்ட் ஜூனியர் அப்படின்னா 80 வேர்ட்ஸ் பெர் மினிட்ல நம்ம வந்து கையில் வச்சுட்டு எக்ஸாம் போயிருந்தோம் அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக வந்து சீனியருக்கான புக்கேவே எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. அக்டோபர் லாஸ்ட் வீக் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக சீனியர் புக் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒருவேளை வந்து நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன், எக்ஸாம் ஹாலில் வந்து எனக்கு ஸ்பீக்கர் இஷ்யூஸ் இருக்குது இல்லை அப்படின்னா அங்கே போய் எனக்கு நர்வஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும், நீங்களுமே வந்து டேரெக்டாக சீனியர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜூனியர் நான் பாஸோ ஃபெயிலோன்னு சொல்லி யோசிக்கவே தேவையில்லை. டேரெக்டாக சீனியர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரிசல்ட் பாசிட்டிவாக வந்தால் அக்செப்ட் பண்ணிக்கலாம், நெகட்டிவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து February 2024 எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது நம்ம கையில் என்ன ஸ்கில் இருக்குங்கிறத அப்போ செக் பண்ண போகிறோம். ஸோ அப்போவுமே நமக்கு வந்து சீனியருக்கான பேசேஜ் வந்து பிக்கப் ஆகலை அப்படின்னா ஜூனியர் எக்ஸாம் மறுபடியும் அப்ளை பண்ண போகிறோம். ஒருவேளை எனக்கு சீனியருக்கான பேசேஜே பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம ஜூனியர் பண்ணாமல் டேரெக்டாக வந்து நம்ம சீனியர் எக்ஸாம்ஸுமே அப்ளை பண்ண போகிறோம். இப்படி பண்ணி யாராவது கிளியர் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா, ஸ்கில் பேஸ்டு எக்ஸாம்னால நம்ம ஸ்கில்லை வந்து அப்படியே பில்ட் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம், ஈஸியாக வந்து மூவ் பண்ண முடியும். ஓகேவா, ஏன் அப்படின்னா இப்போ ரீசனாக நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சிக்கான கவுன்சிலிங்குமே போயிட்டுருக்கு. நம்மளை சுற்றி எல்லாருமே வேலைக்கு போயிருப்பாங்க. அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரமாக வேலைக்கு போகணும்னு சொல்லி தான் எல்லாருமே யோசிச்சுட்ருப்போம். ஓகேவா, இல்லை மறுபடியும் நான் ஜூனியர் புக்கை ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேபி நமக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் 70 வார்த்தை பெர் மினிட் தமிழில் கையில் வச்சுட்டு எக்ஸாம் போனோம் அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக வந்து 70 வார்த்தை நம்ம அந்த ரிசல்ட் நெகட்டிவாக முடிஞ்சாலும் பாசிட்டிவாக முடிஞ்சாலும் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. நீங்கள் 90 வேர்ட்ஸ் பெர் மினிட்டுக்கே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்டாக இருந்தாலும் கூட 80 வேர்ட்ஸ் பெர் மினிட் வந்து உங்கள் கையில் இருந்து மறுபடியுமே இந்த எக்ஸாமில் வந்து ஒரு நர்வஸ்னாலேயோ இல்லை ஸ்பீக்கர் இஷ்யூஸ்னாலேயோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு சுச்சுவேஷனால் நெகட்டிவாக முடிஞ்சாலும் பாசிட்டிவாக முடிஞ்சாலும் அதை கண்டுக்க தேவையில்லை. நீங்கள் வந்து 120 வேர்ட்ஸ் பெர் மினிட் புக் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களோட ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இல்லை அப்படின்னா இதே லெவலில் தான் நம்ம ஸ்கில் இருக்கும். ஓகேவா, அப்படின்னா எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா, ஸோ இந்த எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ண வந்து டைமிங் நம்ம அதிகமாக கொடுத்துக்கணும். டைமிங் அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஒருவேளை டைமிங் அதிகமாக கொடுக்க மாட்டோம் அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு எக்ஸாம்ஸ் தான் வந்து படிக்க முடியும். இந்த எக்ஸாம்ஸ் பொறுத்தவரை நம்ம ஃபுல் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு எக்ஸாம்ஸும் நம்ம இவ்வளோ தூரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். பட் இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து
நம்ம டெய்லியுமே பண்ணணும், கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் பண்ணால் தான் இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும். அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் கொடுக்குறோம். அந்த ஹார்ட் ஒர்க்கே எப்படி கொடுக்குறோம், கண்டினியூவாக கொடுக்குறோம் கரெக்டாக. ஸோ அதுக்கப்புறம் சீனியருக்கான புக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் நிறையா ஜானிங் வேர்ட்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்கோங்க. அடாப்ட் பண்ணிட்டு டெய்லியுமே ஒரு பேசேஜ் எடுத்து ரிட்டன் ட்ரான்ஸ்கிரிப்ட் பண்ணவும் ஆரம்பிச்சுருங்க. டே 1லேருந்து ரிட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னு தெரியும். என்ன மிஸ்டேக் பண்ணுறோமோ அதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்த பேசேஜில் அதை ஃபாலோ ஆகாமல் பார்த்துட்டா போதும், இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஓகேவா? வேறு ஏதாவது உங்களுக்கு டேரெக்டாக சீனியர் வந்து எப்படி பிக்கப் பண்ணணும்னு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு ஆகஸ்ட் 23லேருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக டெமோ கிளாஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுறோம். ரெகுலர் கிளாஸ் எப்படி போகுமோ அதே மாதிரி தான் அந்த கிளாஸஸ் போகும். இந்த கிளாஸஸில் உங்களுக்கு எல்லா ஸ்பீடுக்குமே வந்து ஸ்பீடு வைஸாக ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருவோம். அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணுமோ எல்லா மெட்டீரியலும் வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? ஒருவேளை நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா இந்த 1 வீக் வந்து நீங்கள் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்கள். இந்த கிளாஸ் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னா, ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் வந்து நாங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள், 9655903455. இந்த நம்பருக்கு உங்கள் நேமு என்ன கிரேடுன்னு மட்டும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நாம் இந்த ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நாங்கள் அனுப்புகிறோம், அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகேவா இருந்தது அப்படின்னா நம்மளோட ஆன்லைன் கிளாஸும் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த 1 வீக் வந்து எங்களால் முடிஞ்ச ஐடியா உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம், அதை நீங்கள் கேதர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களோட ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதனால் டேரக்ட் சீனியர் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி யாருக்குமே கன்ஃபியூஷன் வேண்டாம். நீங்கள் டேரெக்டாக சீனியர் வந்து மூவ் பண்ணலாம். ஜூனியர் எக்ஸாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, டேரெக்டாக வந்து சீனியர் எக்ஸாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? எக்ஸாம் கிட்ட வரும்போது நம்ம கையில் வந்து என்ன லெவலில் ஸ்பீடு இருக்கோ அந்த எக்ஸாம்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.